என்னுடைய அன்பு சகோதரி வீரத்தாய் வேலுநாச்சியாரினுடைய மறுவடிவமாக பல நிகழ்வுகளிலே என் மனதிற்குள் பதித்த மாண்புமிகு டாக்டர் புரட்சி தலைவி அவர்கள் 5ஆம் தேதி இரவு அப்பல்லோ மருத்துவமனையில் மறைந்தார். அதே மருத்துவமனையில் அதே விதத்தில் இதயம் நின்று இன்று அதிகாலையிலே இலக்கிய துறையில், எழுத்துத் துறையில், இதழியல் துறையில் வித்தகராக திகழ்ந்த, விமர்சன எழுத்தாளராக திகழ்ந்த, நாடகத்துறையில் அதிசயங்களை நிகழ்த்திய, காவியங்களை தருவதில் நிகரற்ற படைப்பாளியாக வாழ்ந்த மரியாதைக்குரிய துக்ளக் ஆசிரியர் சோ ராமசாமி அவர்கள் மறைந்தது எனக்கு எல்லையற்ற வருத்தத்தை தருகிறது. காரணம், நான் பல ஆண்டுகளாக அவரோடு பழகியிருக்கிறேன். அவரை முதல் முதலாக வெள்ளித்திரையில் பார்த்தது 63ஆம் ஆண்டு நடிகர் திலகத்தினுடைய பார்மகளே பார் திரைப்படத்தில் நகைச்சுவை பாத்திரத்தில் வந்தார். அதன் பிறகு நான் சட்டக் கல்லூரியில் படிக்கிற போது அவருடைய மனமறு குரங்கு நாடகத்தை பார்த்தேன். பிறகு திரைப்படமாக்கப்பட்ட போது மாணவர்களை வைத்து ஒரு ஷூட்டிங் நடத்த வேண்டும் என்று ஒரு காட்சிக்கு சட்டக் கல்லூரி மாணவர்களை அழைத்திருந்தார்கள். நான் ஒரு 50 மாணவர்களோடு சேர்ந்து அந்த ஷூட்டிங்ல நாங்கள் கலந்துகிட்டோம். ஒரு 5 நிமிஷம் அந்த காட்சி வரும். அப்பொழுது சோ ராமசாமி அவர்களிடத்தில் வேடிக்கையாக பேசிய பொழுது அவருடைய கூர்த்த மதி புத்தி கூர்மை என்னை ஈர்த்தது. அதன் பிறகு தங்க பதக்கம் திரைப்படத்தில் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கின்ற பாத்திரம்தான். கவுன்சிலராகவும் போலீஸ் ஏட்டாகவும் இரட்டை வேடத்தில் சோ அவர்கள் நடித்தார்கள். முகமது பின் துக்ளக் அந்த அரசை கடுமையாக விமர்சிப்பதுதான். ஆனால் பெர்னாட்ஷாவினுடைய ஆப்பிள் காற்றை போல முகமது பின் துக்ளக் புகழுக்கு உச்சிக்கு கொண்டு சென்றது. அவர் பெயரே துக்ளக் என்று நிலைத்து விட்டது. அவர் என்னை கடுமையாக விமர்சித்து கேள்வி பதில் எழுதுவார். ஆனால் என் இலக்கிய உரைகளை பற்றி சொல்லும் போது இத்தகைய நினைவாற்றலோடு இவ்வளவு பதிவுகளை செய்யக்கூடிய திறமை வைகோவுக்கு இருக்கிறது என்று அவர் பாராட்டியதை நான் மறக்கவில்லை. நான் இலங்கை தீவுக்கு சென்று வன்னி காடுகளில் என் தலைவன் பிரபாகரனை சந்தித்து விட்டு திரும்பிய போது திராவிட முன்னேற்ற கழகம் என்னை கை கழுவுகின்ற நிலை எடுத்த போது ஒரு கார்ட்டூன் போட்டார். துக்ளக்கில் ஒவ்வொரு சட்டையாக ஆணியில் தொங்கும், ஒரு சட்டை இந்திய எதிர்ப்பு என்று இருக்கும், ஒரு சட்டை ஈழ ஆதரவு என்று இருக்கும், ஒரு சட்டை மாநில சுயாட்சி என்று இருக்கும். பக்தா விவரம் தெரியாம போயிட்டே எந்த சட்டை எப்ப மாட்டான்னு உனக்கு தெரியலையான்னு என்னை சிசுனா போட்டு என் தலைவர் குருவா போட்டு ஒரு அட்டப்பட கார்ட்டூன் போட்டிருந்தாரு. அது இன்னைக்கு பத்திரமா வச்சிருக்கிறேன். அவரை பொறுத்தப்பட்டு நான் அவரை மதிப்பதற்கு காரணம் ராஜாஜி எழுதிய வியாசர் விருந்தும் சக்கரவர்த்தி திருமகனும் அழியாத இலக்கியங்கள், அழியாத காவியங்கள். அதை போலவே சோ அவர்கள் எழுதிய மகாபாரதம் பேசுகிறது, ஒரு அழியாத காவியம். ராஜாஜி சுருக்கமாக எழுதினார் மகாபாரதத்தை வியாசர் விருந்து. சோ அவர்கள் விரிவாக எழுதினார். 18 நாள் யுத்தம் முடிந்து பீஷ்மர் அம்புப்படுக்கையில் இருக்கிற போது தர்மபுத்திரனுக்கு சொல்லுகிற நீதி கதைகள் இருக்கிறது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அரசியல்வாதி படிக்க வேண்டியது. நான் பல நேரங்களில் மகாபாரதத்தில் நான் பெரியாத்து மகாபாரதத்தில் இருந்து நான் ஈடுபாடு கொண்டவன். அவரிடம் சந்தேகம் கேட்பேன், வாக்குவாதம் செய்வேன். அவர் இல்ல திருமணத்துக்கு அழைக்க என் வீட்டுக்கு வந்தார். 2 திருமணங்களுக்கும் சென்றேன். எல்லாவற்றை விட மிக முக்கியமானது 1998 அதிமுகவோடு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை ஆதரித்து நாங்கள் கூட்டணி வைத்தோம். அதிமுக ஆதரவை விலக்கிக் கொண்ட போது திமுக உள்ளே நுழைந்தது. திடீரென்று நான் விலகி சென்று விட முடிவெடுத்தேன். அப்படி என் வீடு தேடி வந்தார் சோ அவர்கள். குருமூர்த்தி அவர்களோடு வந்தார். வாஜ்பாய் உங்கள் மீது உயிரையே வைத்திருக்கிறார், திமுக சேர்ந்ததனால் நீங்கள் விலகக்கூடாது என்று 1 மணி நேரம் சோ அவர்களும் குருமூர்த்தி அவர்களும் என்னிடத்தில் பேசினார்கள். நான் ஒப்புக்கொண்டேன். இன்னொரு மிக முக்கியமான ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அந்த கட்டத்தில் இந்த
தொகுதி பங்கீடுகள் வருகிற போது 99 எங்களுக்கு உரிய தொகுதிகள் கொடுக்கவில்லை. கலைஞர் என்ற போது சோ அவர்கள் வீரபாண்டி ஆறுமுகத்தின் மூலம் சொல்லி நாங்கள் கேட்ட தொகுதியை வாங்கி கொடுத்து அந்த உடன்பாட்டை உறுதி செய்தார். 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சகோதரி ஜெயலலிதா என் மீது அன்பு வைத்திருந்தாலும் எங்களுக்கு மிக குறைந்த இடங்கள் கொடுக்கப்பட்டு நான் கூட்டணி இருந்து வெளியே தேர்தலை புறக்கணிக்கிறேன் என்று முடிவெடுக்கிற கட்டத்தில் சோழர்களும் மிகுந்த முயற்சி எடுத்து எப்படியாவது என்னிடத்தில் பேசிவிட வேண்டும் என்று ரமேஷ் மூலமாகவும் நம்முடைய மைப்பா நாராயணன் மூலமாகவும் முயற்சி செய்திருக்கிறார். துக்ளக் ரமேஷ் என் உயிர் நண்பர். ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்து சொல்வார், எனக்கு இது தெரியாது. தினமணி வைத்தியநாதன் சொன்னார், இன்னும் சில இடங்களை கொடுத்து உங்களை கூட்டணியில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் முயற்சித்தோம். நீங்கள் தொலைபேசி இணைப்பையே துண்டித்து விட்டீர்கள். சோ அவர்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சோ என்னுடைய விடுதலை புலிகள் பிரச்சனையில் கடுமையாக என்னை விமர்சிப்பவர், ஆனால் மற்ற சில பிரச்சனைகளில் இலக்கியங்களில் இதிகாசங்களில் நான் அவரிடத்திலே உடன்படுகிறவன். அவர் என்னை கூட்டணியிலிருந்து வெளியே போக விடக்கூடாது என்று முயற்சித்தது எனக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அப்படி என்றால் உள்ளூரை என் மீது அன்பு வைத்திருந்திருக்கிறார். தனிப்பட்ட கொள்கையிலே அவருக்கு வேறுபாடு இருந்தாலும் வைகோ இந்த மனிதன் மீது அவர் அன்பு வைத்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு நன்றி உணர்வோடு எண்ணி பார்க்கிறேன். அவர் அப்பலோ மருத்துவமனை இருந்த போதெல்லாம் போய் பார்த்திருக்கிறேன். அவர் அலுவலகத்துக்கு சென்று ரமேஷ் அவர்களோடு பாதித்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது சகோதரி ஜெயலலிதா அவர்களை மருத்துவமனைக்கு பார்க்க போற போது அதே மருத்துவமனையில் சோழர்கள் இருந்தார் என்பது எனக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் பார்த்திருப்பேன். ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன், எழுத்தாளனுக்கு மரணம் கிடையாது, படைப்பாளிகளுக்கு மரணம் கிடையாது. உடல் நலிந்த போதும் அவர் எழுதுகோல் ஓயவில்லை, அவர் எழுத்து நிற்கவில்லை. அவர் படைத்தது குறிப்பாக மகாபாரதம் பேசுகிறது, காலத்தை வென்று நிற்கும். அஸ் எ கிரிட்டிக்கல் ரைட்டர், அஸ் எ கிரிட்டிக், அவரை போல சட்டையர் இன்னொருத்தர் பிறந்துதான் வர வேண்டும். சோ ராமசாமி புகழ் நிலைத்திருக்கும். அவரை இழந்து கண்ணீரில் தவிக்கும் அவரது மகன், மகள், மருமகன், மருமகள், அவருடைய துணைவியார், குடும்பத்தினர், துக்ளக் பத்திரிகையிலே இருக்கக்கூடிய இதழிலே இருக்கக்கூடிய ரமேஷ் போன்ற நண்பர்கள், துக்ளக் வாசகர்கள் அனைவருக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என் கண்ணீர் அஞ்சலியை வேதனையோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.